பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே, இந்த செப்டம்பர் மாதத்தினுடைய இரண்டாவது வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நேரத்திற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பல மாதங்களாக ஆலயத்திற்குள்ளே வந்து உம்மை ஆராதிக்க முடியாத தடைகள் தளர்வுகள் ஏற்பட்டு ஆண்டவரே, நாங்கள் ஆலயத்திற்குள்ளாக வந்து உம்மை ஆராதிப்பதற்கும் கர்த்தரங்களுக்கு தந்த உதவிக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அதுபோல ஆராதனைக்கு வர முடியாத தேவ பிள்ளைகள் ஆங்காங்கே வீடுகளிலே இருந்து உம்மை ஆராதிப்பதற்காக ஆயத்தப்பட்டு முத பிரசன்னத்திற்குள்ளாய் கடந்து வந்திருக்கிறார்கள். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்துள்ளீராக. அதற்காக இந்த ஆராதனையை ஆரம்பம் முதல் கடைசி வரையிலும் பரிசுத்த ஆவியானவரே நீரே முன்னின்று பொறுப்படுத்தி ஆசீர்வதித்துள்ள வேண்டும் என்று அருமை ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பரும் கர்த்தரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலம் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் பாமாலை பகுதியிலே 31வது பாமாலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கீழ்வான கோடியின் செம்காந்தி சூரியன் எழும்பிடும்.
வாசிக்கும்படியாய் தெரிந்து கொண்ட சங்கீதம் சங்கீதம் 82வது சங்கீதத்தை நாம் அனைவரும் மாறி மாறி வாசிப்போம். தேவ சபையிலே தேவன் எழுந்தருளியிருக்கிறார். தேவர்களின் நடுவிலே அவர் நியாயம் விசாரிக்கிறார். இதுவரைக்கும் நீங்கள் அநியாய தீர்ப்பு செய்து துன்மார்க்கருக்கு முகத்தாட்சண்யம் பண்ணுவீர்கள். ஏழைக்கும் திக்கற்ற பிள்ளைக்கும் நியாயம் செய்து சிறுமைப்பட்டவனுக்கும் திக்கற்றவனுக்கும் நீதி செய்யுங்கள். பலவீனனையும் எளியவனையும் விடுவித்து துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை தப்புவியுங்கள். அறியாமலும் உணராமலும் இருக்கிறார்கள், அந்தகாரத்திலே நடக்கிறார்கள். தேசத்தின் அஸ்திபாரங்கள் எல்லாம் அசைகிறது. நீங்கள் தேவர்கள் என்றும் நீங்கள் எல்லாரும் உன்னதமானவரின் மக்கள் என்றும் நான் சொல்லி இருந்தேன். ஆனாலும் நீங்கள் மனுஷரை போல செத்து லோக பிரபுக்களில் ஒருவனை போல விழுந்து போவீர்கள். நாம் அனைவரும் சேர்ந்து வாசிப்போம். தேவனே எழுந்தருளும், பூமிக்கு நியாய தீர்ப்பு செய்யும், நீரே சகல ஜாதிகளையும் சுதந்திரமாக கொண்டிருப்பவர். சங்கீதக்காரன் இந்த 82வது சங்கீதத்திலே ஏழைக்கும் திக்கற்ற பிள்ளைக்கும் நியாயம் செய்து சிறுமைப்பட்டவனுக்கும் திக்கற்றவனுக்கும் நீதி செய்யுங்கள் என்று சொல்கிறார். அதோடு கூட ஆண்டவரே தேவனே எழுந்தருளும், பூமிக்கு நியாய தீர்ப்பு செய்யும் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவருடைய ராஜ்யத்தில் அவர் நிச்சயமாகவே நீதியையும் நியாயத்தையும் நிலைநாட்டுகிற தேவனாயிருக்கிறார் என்ற அந்த நிச்சயத்தோடு கூட நாம் இந்த நேரத்திலே இந்த ஜெப வேலைக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். Thank you.
நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாவதருவாய் நீர் இருக்கிறபடி நாளே நாங்கள் உமக்கு நன்றி சொல்லி உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். இந்த காலை நேரத்திலும் எங்களுடைய இல்லங்களிலே நாங்கள் அமர்ந்த வண்ணமாக எங்கள் தேவாதி தேவனை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, தளர்வுகள் இருந்தாலும் வீடுகளிலே இருந்து பார்த்து கொண்டிருக்கிற அருமையான எங்கள் சகோதர சகோதரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் சீக்கிரமாக ஒரு பெரிய விடுதலையை கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, அதே போல் எங்களுடைய திருச்சபைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், திருச்சபையின் குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. திருச்சபையின் பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், பெரியோர் எல்லாரையும் உடைய கரத்திலே நாங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே, சபையிலே நடைபெற்று கொண்டிருக்கிற ஆராதனைக்காக நன்றி சொல்கிறோம். இந்த ஆன்லைன் மூலமாக நடைபெற்று கொண்டிருக்கிற ஆராதனைக்காக நன்றி சொல்கிறோம். தேவாதி தேவன், பரிசுத்த ஆவியான தேவன், நீர் வல்லமையாய் கிரியை செய்து கொண்டிருக்கிறீர், அதுக்காக நன்றி சொல்லி உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் சுவாமி. இப்போதும் ஆண்டவரே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, எங்கள் குற்றங்கள், குறைவுகள், அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீக்கி நீர் எங்களை பரிசுத்தப்படுத்தும்படியாய், பலப்படுத்தும்படியாய், சங்கீதக்காரன் சொன்னது போல ஏழைக்கும் எளியவனுக்கும் நீதியை செய்கிற சபையாக நாங்கள் காணப்பட நீர் கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. நீதியையும் நியாயத்தையும் நிலைநாட்டுகிற எங்கள் தேவன் நீர் எங்களோடு இருக்கிறீர், அதுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லி உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இப்போதும் ஆண்டவரே, எங்களுடைய சபையின் ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம். சில தலைவர்களோடு நடைபெற்று கொண்டிருக்கிற அனைத்து நிகழ்ச்சிகளையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அதே நேரத்தில் எங்களுடைய கிளை சபைகள், மதுரை மறை மாவட்டத்தினுடைய மற்ற சபைகளிலே நடைபெறுகிற ஆராதனைகளையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் போதகர்கள், அவருடைய குடும்பங்களுக்காக, சபையாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த காலை நேரத்திலும் எங்களை சுற்றி இருக்கிற எங்கள் சமுதாயத்தின் மக்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களும் ஆண்டவரே, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசி பார்க்க நீர் கிருபை பாராட்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. எங்களுடைய அரசாங்கத்துக்காக ஜெபிக்கிறோம், இந்திய அரசுக்காக, தமிழ்நாட்டினுடைய தலைவர்கள், இங்கே மதுரை பட்டணத்துக்காக, இங்கே கலெக்டருக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கிருபையின் கரம் அவர்களோடு இருந்து காத்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். மருத்துவ பணியிலே தங்களை அர்ப்பணித்து செய்கிற மருத்துவர்கள், செவிலியர்கள், மற்ற எல்லா தன்னார்வ தொண்டர்களுக்காகவும் ஜெபிக்கிறோம் சுவாமி. அதே போல் ஆண்டவரே, காவல் துறையில் இருக்கிறவர்கள், அதே போல் சானிட்டரி ஒர்க்கர்ஸ் எல்லாரையும் கர்த்தருடைய கரத்தில் நாங்கள் கொடுத்து ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த நிலையிலும் ஆண்டவரே, விசேஷமாக இந்திய மெத்தடிஸ்ட் திருச்சபைக்காக ஜெபிக்கிறோம். எங்களுடைய பேராய தலைவர்கள் பிஷப் டாக்டர் அண்ட் மிஸ்ஸஸ் இடி இயேசு ரத்னம் அவர்களுக்காக, மாவட்ட கண்காணிப்பாளர்கள், போதகர்கள், சுவிசேஷகர்கள், இன்னுமாக பெண் ஊழியர்கள் எல்லாரையும் உடைய கரத்தில் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, ஆன்லைன் மூலமாக எங்கள் பிள்ளைகள் படித்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, அவர்களுக்கு வேண்டிய விசேஷத்த ஞானத்தையும் கிருபையும் தாங்க. ஆன்லைன் மூலமாக டீச் பண்ணுகிற டீச்சர்ஸ், ப்ரொஃபஸர்ஸ் எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆன்லைன் மூலமாக நடைபெறுகிற இந்த கல்வி சிறப்பாக நடைபெற நீர் கிருபை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களையும் அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய தாசன் மூலமாக எங்களுக்கு வருகிற வார்த்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கவும். ஆண்டவரே, அதே போல் பரிசுத்த ஆவியான தேவன் நீர் எங்களிலே கிரியை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. துதி, கன, மகிமை எல்லாவற்றையும் உமக்கே ஏறெடுக்கிறோம். எங்கள் இரட்சகரும் மீட்பரும் ஆன இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலேயே கேட்கிறோம்
எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். கீர்த்தனை எண் 302. 302வது கீர்த்தனை, ஆனந்தமே ஜெயா ஜெயா. அகம் மகிழ்ந்த அனைவரும் பாடிடுவோம். முந்தைய வருடங்களிலே, முந்தைய நாட்களிலே பலவிதமான மோச கஸ்திகள், பஞ்சம், பசி, பட்டயம், கொள்ளை நோய் என்று இருந்த காலங்களிலே நம்முடைய இரட்சகர் அவை எல்லாவற்றிலிருந்து நம்மை தவிர்த்து இந்த தரைதனிலே குறையாற்றியிருக்கிறார். அதற்காக நாம் ஆனந்தமாக இந்த பாடலை நாம் பாடுவோம். புகழ் ஆனந்தமே ஜெயா ஜெயா, அகமகிழ்ந்த அனைவரும் பாடிடுவோம். ச
சங்கு கணம் வளர் செங்கோலர சீவை தளராதுளக்கிருஸ்தானவரா எங்கள் இரட்சகரே சுனமை எங்கள் இரட்சகரே சுனமை வெகு இரக்கம் கிருபையுடன் இரட்சித்ததால் புகழ் ஆனந்தமே ஜெயா ஜெயா அகமகிழ்ந்த அனைவரும் பாடிடுவோம் வருடமதினில் மனடரில் வெகு மோச கஸ்திகள் தனிலேயுழல தந்து நமக்கு இருடையுணவும் தந்து நமக்கு இருடையுணவும் வெகு தயவுடன் இயேசு தற்காத்ததினால் புகழ் ஆனந்தமே ஜெயா ஜெயா மகிழ்ந்த அனைவரும் பாடிடுவோ பஞ்சம் பசிக்கும் பட்டயத்துக்கும் வெகு கோடும் பால் கொல்லை நோய் விஷதோஷத்திற்கும் தஞ்சர சகர் தவிர்த்து நமை தஞ்சர சகர் தவிர்த்து நமை இத்தரைதனில் குறைதனி தாற்றியதால் புகழ் ஆனந்தமே ஜெயா ஜெயா மகிழ்ந்த அனைவரும் பாடிடுவோம் ஆனந்தமே ஜெயா ஜெயா அக மகிழ்ந்த அனைவரும் பாடிடுவோம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே நாம் இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தைக்காக நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம் கிருபை கொண்ட நல்ல ஆண்டவரே இந்த நேரத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே சில தளர்வுகள் ஏற்பட்டு ஆலயத்தில் கூடி வந்து நாங்கள் உம்மை ஆராதித்தாலும் வர முடியாத வீடுகளில் இருக்கிற எங்கள் தேவ பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் இந்த வேளையில் பரிசுத்த ஆவியானவர் மனுஷனாக என்னை மூடி மறைத்து நீர் வெளிப்பட்டு பேசும் எல்லாருக்கும் கேட்கக்கூடிய இருதயத்தின் காதுகளை தந்தருளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலம் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் அனைவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள் 5 மாதங்கள் கழித்து சில தளர்வுகளோடு கூட ஆலயத்தில் கர்த்தரை ஆராதிப்பதற்கு ஆண்டவர் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் அநேகர் வந்து கர்த்தரை ஆராதிக்கிறார்கள் வர முடியாத தேவ பிள்ளைகள் ஆங்காங்கே வீடுகளிலே இருந்து தொடர்ந்து இந்த காணொலி மூலமாக ஆராதனையிலே பங்கு கொள்கிறார்கள் இப்பொழுதும் கூட நாம் சிந்திக்கக்கூடிய செய்தியினுடைய தலைப்பு இஸ்ரவேலர் வரலாறு நமக்கு தரும் எச்சரிப்பு இஸ்ரவேல் மக்கள் மூலமாக நமக்கு தரக்கூடிய சில எச்சரிப்புகள் இன்றைக்கு செய்திக்காக எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிற வேத பகுதி 1 கொரிந்தியர் 10:1 12 வசனங்கள் முடிய நாம் எடுத்து வைத்துக் கொள்வோம் இந்த பகுதியிலே இஸ்ரவேல் மக்கள் எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை அவர்கள் இழந்ததற்குரிய காரணங்கள் என்ன என்பதை குறித்து நாம் சிந்திக்கப் போகிறோம் ஒருவர் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டு தெய்வீக கிருபையிலே பங்கு கொள்பவராக இருந்தாலும் தம்முடைய கெட்ட நடத்தையினாலே புறக்கணிக்கப்படுவார்கள் என்பதற்கு இஸ்ரவேலருடைய வரலாறு நமக்கு ஒரு முக்கியமான ஒரு சாட்சியாக
அவர்களுடைய வாழ்க்கை நமக்கு சில உண்மையான எச்சரிப்புகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. தேவனாகிய கர்த்தர் இந்த பூமியிலே ஒரு கூட்ட ஜனத்தை தமக்கென்று அவர் தெரிந்தெடுத்தார். இஸ்ரவேலர்களை ஆண்டவர் விசேஷித்த விதமாக தெரிந்தெடுத்து எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை கானான் தேசத்திற்கு அழைத்து செல்கிறார். அதற்காக அவர் இந்த இஸ்ரவேல் மக்களுக்காக 5 விதமான சிலாக்கியங்களை ஆண்டவர் இந்த மக்களுக்காக கொடுத்தார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட செயல்கள், சூப்பர் நேச்சுரல் கைடன்ஸ் அவர்களுக்கு கொடுத்தார். எப்படி என்றால், யாத்ராகாமம் 13:21 வசனத்திலே நாம் பார்க்க முடியும், செங்கடலை அவர் பிளந்து உலர்ந்த தரையை போல வெட்டாந்தரையாக்கி அதன் வழியாக இஸ்ரவேல் மக்களை சிவந்த சமுத்திரத்தை கடக்கும்படிக்கு அவர் செய்தார். இரண்டாவதாக யாத்ராகாமம் 14:21-28 பார்க்கிற பொழுது இஸ்ரவேல் மக்கள் அற்புதமாய் கடலை அவர்கள் கடந்தது மட்டும் அல்ல, அவர்கள் மேகஸ்தம்பத்தினாலும் அக்கினி ஸ்தம்பத்தினாலும் அவர்களை பாதுகாப்பாக ஆண்டவர் அழைத்து சென்றார். ஏனென்றால் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட இஸ்ரவேலர்களை ஒரு பாதுகாப்போடு கூட வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்திலே கொண்டு போய் அவர்களை சேர்க்க வேண்டும் என்பதற்காக தேவன் இந்த காரியத்தை அவர் செய்கிறார். அது மட்டுமல்ல, யாத்ராகாமம் 14:31 வசனத்திலே இஸ்ரவேல் மக்கள் எல்லாரும் மோசேக்குள்ளாக அவர்கள் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டார்கள். அவர்கள் ஒன்றாக கிறிஸ்துவை முன் அடையாளமாக வைத்து ஞானஸ்தானத்திலே அவர்கள் பங்கு கொண்டார்கள். அது மட்டுமல்ல, 4வதாக யாத்ராகாமம் 16:4 வசனத்திலே இஸ்ரவேல் மக்கள் பசியிலே அவர்கள் இருந்த பொழுது வானத்திலிருந்து தூதர்கள் சாப்பிடக்கூடிய அந்த மன்னாவை இஸ்ரவேல் மக்களுக்கு தேவன் கொடுத்தார். அது மட்டுமல்ல, 5வதாக யாத்ராகாமம் 17:6 வசனத்திலே இவர்கள் தாகத்தினாலே தவித்த பொழுது இவர்களுக்கு கண்மலையை பிளந்து அவர்கள் தாகத்தை தீர்க்கும்படியாக தண்ணீரை அவர் கொடுத்தார். இந்த 5 விதமான சிலாக்கியங்கள், 5 விதமான இயற்கைக்கும் அப்பாற்பட்ட தம்முடைய வல்லமையை, தம்முடைய அதிகாரத்தை இஸ்ரவேல் மக்களுக்காக ஆண்டவர் காண்பித்து அவர்களை பத்திரமாக கானான் தேசத்துக்குள்ளே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று அவர் விரும்பினார். ஆனால் இவ்வளவு ஆசீர்வாதங்களை பெற்றிருந்தாலும் இந்த இஸ்ரவேல் மக்கள் தேவனை பிரியப்படுத்துவதற்கு தவறிவிட்டார்கள் என்று 1 கொரிந்தியர் 10:5 வசனத்தை மட்டும் நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாயிருந்தது இல்லை, ஆதலால் வனாந்தரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். யாரை? 430 வருஷம் அடிமையாக இருந்த அந்த இஸ்ரவேல் மக்களை மோசேயை கொண்டு அற்புதமாக அவருடைய பலத்த செயல்களினாலே எகிப்து தேசத்திலிருந்து அவர்களை புறப்பட பண்ணி இவர்களுக்காக இயற்கைக்கு அப்பாற்பட்ட பெரிய பெரிய காரியங்களை செய்து சிவந்த சமுத்திரத்தை உலர்ந்த தரையாக மாற்றி தண்ணீரை மதிலாக நிறுத்தி செங்கடலை அவர்கள் கடந்து வந்து
அது மட்டுமல்ல, மேகஸ்தம்பம் அக்கினி ஸ்தம்பத்தினால் அவர்கள் வழி நடத்தப்பட்டு, அது மட்டுமல்ல அவர்களுக்கு பசிக்கிற பொழுது வானத்தினுடைய மன்னாவை கொடுத்து, கண்மலையை பிளந்து தண்ணீரை கொடுத்து, அவர்கள் மோசைக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டு, இப்படிப்பட்ட சிலாக்கியத்தை இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஆண்டவருடைய செயல்களை அனுபவித்த ருசித்த பெற்றுக்கொண்ட இந்த ஜனங்கள் மீது ஆண்டவர் அவர் பிரியமாய் இருந்தது இல்லையா? அதுவும் யார் மேலையா? அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் அவர் பிரியமாய் இருந்தது இல்லை. ஏன் அப்படி ஆண்டவர் பிரியமாய் இருந்தது இல்லை என்பதை குறித்து ஒரு நாம் ஐந்து காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக பாருங்கள், 1 பேதுரு 1:17 நாம் இப்படியாக வாசிக்கிறோம். 1 பேதுரு 1:17 அன்றியும் பட்சபாதமில்லாமல் அவனவனுடைய கிரியைகளின்படி நியாயம் தீர்க்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியால் இங்கே பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் அளவும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். நான் ஏற்கனவே ஒரு செய்தியில இதை குறித்து நான் சொன்னேன். இங்கே பரதேசிகளாக நாம் சஞ்சரிக்கிற வேளையிலே நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு நாம் பயந்து நடக்க வேண்டும் என்று சொல்லி, ஆனால் இந்த இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையிலே அவர்களிடத்தில் பயமும் இல்லை, பக்தியும் இல்லை, கீழ்ப்படிதலும் இல்லை, தேவனுடைய வார்த்தைக்கு செவி சாக்கிய கூடியவர்களாகவும் இல்லை அவர்கள். ஆகையினாலே அதிகமான பேரை ஆண்டவர் இந்த வனாந்திரத்திலே அவர்களை அழித்து போட்டதாக பார்க்கிறோம். அதே போல எபிரேயர் 12:28 நாம் இங்கே பார்க்கிறோம். ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம். நாம் யாராயிருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொண்டிருந்தாலும் சரி, இஸ்ரவேல் மக்களைப் போல ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொண்டிருந்தாலும் சரி, நாம் பயத்தோடு பக்தியோடு நாம் இந்த உலகத்தில் ஜீவிக்க வேண்டும். ஏனென்றால் அசைவில்லாத ஒரு ராஜ்யத்தை பெறுகிறவர்களாக நாம் இருக்கிறோம். இது ஏதோ கற்பனைக்காக சொல்லப்பட்ட வார்த்தை அல்ல, ஏதோ நம்மை பயமுறுத்த வேண்டும் என்பதற்காக சொல்லப்பட்ட வார்த்தை அல்ல, இது தேவனால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட வார்த்தை. தேவனுடைய ராஜ்யம் என்பது ஒன்று இருக்கிறது. இந்த உலகத்தில் உள்ள ராஜ்யங்கள் எல்லாம் அசையக்கூடியதாக இருக்கிறது. இந்த உலகத்தினுடைய ராஜ்யங்கள் எல்லாம் சீக்கிரம் சீக்கிரம் ஒரு முடிவுக்கு வரக்கூடியவைகளாக இருக்கிறது. ஆனால் தேவனுடைய ராஜ்யமோ, பரலோக ராஜ்யமோ, அது அசைவில்லாத ராஜ்யமாய், அது அழியாத ராஜ்யமாய் இது இருக்கிறது. இன்றைக்கு உலகத்திலே நாம் சரித்திரத்தை புரட்டி பார்க்கிற வேளையிலே, அல்லது நாம் சரித்திரத்தை படித்தவர்களுக்கு நமக்கு தெரியும், உலகத்திலே பாபிலோனிய ஆட்சி என்ன ஆயிற்று? ஒரு முடிவுக்கு வந்தது, அது அழிந்து போனது. மேதிய பெர்சிய ஆட்சி என்னவாயிற்று? அது அழிந்து போனது, ஒரு முடிவுக்கு வந்தது. கிரேக்க சாம்ராஜ்யம் என்னவாயிற்று? அழிந்தது, ஒரு முடிவுக்கு வந்தது. அது மட்டுமல்ல, ரோம சாம்ராஜ்யம் என்னாயிற்று? அழிந்தது, ஒரு முடிவுக்கு வந்தது. இப்படிப்பட்ட பாபிலோனிய ஆட்சி, மேதிய பெர்சிய ஆட்சி, கிரேக்க சாம்ராஜ்யம், ரோம சாம்ராஜ்யம், இன்னும் எத்தனையோ சாம்ராஜ்யங்கள் இந்த உலகத்திலே தோன்றி ஒரு முடிவுக்கு வந்தது, அழிந்தது. ஆனால் தேவனுடைய ராஜ்யமோ அது என்றென்றைக்கும் நிலைத்து நிற்கக்கூடியதாக இருக்கிறது, அது என்றென்றைக்கும் அழியாததாக இருக்கிறது. அந்த ராஜ்யத்திலே பங்கு பெறக்கூடியவர்களாகிய நாமோ பயத்தோடும் பக்தியோடும் நாம் ஜீவிக்க வேண்டும். இந்த இஸ்ரவேல் மக்களை ஆண்டவர் தம்முடைய வலதுகையினாலும் இடதுகையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் அவர்களை அற்புதமாய் அதிசயமாய் ஆண்டவர் வழிநடத்தி கொண்டு வந்தாலும் கூட, அதிகமான பேரிடத்தில் அவர் பிரியமாய் இல்லாதபடி வனாந்தரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டதாக பார்க்கிறோம். ஏன் வனாந்தரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள் என்று நாம் ஒரு 5 காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். 5 சிலாக்கியத்தை பெற்றுக்கொண்ட இஸ்ரவேல் மக்கள் 5 காரியத்திலே அவர்கள் வீழ்ந்து போனார்கள். இந்த 5 காரியத்திலே 3 காரியம் சுய ஒழுக்கத்தை சார்ந்ததாக இருந்தது. தேவ பிள்ளைகளுடைய
பர்சனல் லைஃப் ஒரு சுய ஒழுக்கம் சார்ந்ததாக இருந்தது. ரெண்டு காரியம் தேவனை பற்றியதாக இருந்தது. இந்த ஐந்து காரியத்தை நாம் சுருக்க சுருக்கமாக நாம் பார்க்க போகிறோம். முதலாவதாக இந்த இஸ்ரவேல் மக்கள் விழுந்து போனதற்கு, வனாந்திரத்திலே அதிகமான பேர்கள் அழிக்கப்பட்டதற்கு முக்கிய காரணமாக இருந்தது. 1 கொரிந்தியர் 10:6 நாம் பார்க்கிறோம், அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானவைகளை இச்சியாதபடிக்கு இவைகள் நமக்கு திருஷ்டாந்தங்களாயிருக்கிறது. இஸ்ரவேல் மக்களுடைய பாவத்திலேயே முதன்மையான ஒரு பாவமாக காணப்பட்டது. இச்சையினாலே அவர்கள் வனாந்தரத்திலே அழிக்கப்பட்டார்கள். அவர்கள் இச்சையினாலே மோசேயை பார்த்து முறுமுறுத்து கேட்டார்கள், நாங்கள் எகிப்தில் இருக்கும் பொழுது நாங்கள் அடிமைத்தனத்துக்குள்ளே இருந்தாலும் எப்படியெல்லாம் நாங்கள் சாப்பிட்டுக் கொண்டிருந்தோம், ஆனால் அந்த வனாந்தரத்தில் எங்களுக்கு விரும்புகிற, நாங்கள் இச்சிக்கிற ஆகாரம் எங்களுக்கு கிடைக்கவில்லை என்று சொல்லி மோசேக்கு விரோதமாக அவர்கள் முறுமுறுத்தார்கள். அவர்கள் கேட்கிறார்கள், கிவ் அஸ் மீட் டு ஈட், எங்களுக்கு இறைச்சியை புசிக்க கொடுப்பவர் யார் என்று கேட்கிறார்கள். எங்களுக்கு வேண்டும், எங்களுக்கு இறைச்சி வேண்டும் என்று சொல்லி இச்சிக்கிறார்கள். என்னங்க நான்வெஜ் சாப்பிட்றது தவறா, அன்றாட உணவில் சேர்த்து கொள்ள வேண்டியது தானே என்று சொல்லி நாம் நினைக்க தோன்றும். ஆனால் அது அதற்காக இங்கு சொல்லப்பட்டதாக அல்ல. இவர்களுடைய முக்கிய பிரதானமான இச்சை மற்ற எல்லா காரியத்திலும் தங்களுடைய இருதயத்தையும் அவர்கள் இச்சித்தவர்களாக இருந்தார்கள். இச்சிக்க கூடாது. ஏனென்றால் நாம் ஆதியாகமத்திலேயே பார்க்கிறோம், ஆதாமும் ஏவாளும் இச்சையினால தான் அவர்கள் பாவத்திற்குள்ளாக விழுகிறார்கள். பாருங்கள், எதையுமே நான் முதல் பார்வை தவறு அல்ல. ஒரு பார்க்குக்கு போகிறோம், அங்கே மலர்களை பார்க்கிறோம், அந்த மலர் செடியிலே உள்ள மலர்களை பார்த்து நாம் ரசிக்கிறோம். ஆனால் அந்த ரசிப்பு தன்மை என்பது முதலாவது பார்வை. அதை பறிக்க வேண்டும் என்று நாம் நினைப்பது தான் இரண்டாவது பார்வை ஆகிய இச்சை. அதனால தான் அந்த பார்க்கிலெல்லாம் அங்கங்கே போர்டு வச்சுருப்பாங்க, பூக்களை பறிக்காதீர்கள் என்று சொல்லி. நாம் எப்பொழுது நம்முடைய இருதயத்தில் இச்சை என்பது வருகிறதோ, அந்த இச்சையும் எல்லா பாவத்துக்குள்ளும் நம்மை கொண்டு போய் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை அது அழித்துவிடும் என்பதில் சந்தேகமே இல்லை. ஆகவே நாம் இச்சியாதபடிக்கு நாம் இந்த உலகத்திலே வாழ வேண்டும். நாம் இச்சிக்க கூடாது. நமக்கு தேவன் கொடுத்தது எனக்கு போதும் என்று சொல்லி நாம் நினைக்க வேண்டுமே ஒழிய, எதையுமே நாம் ஆழ்ந்த ஒரு பார்வையோடு கூட இச்சித்து கொண்டு இருப்போம் என்று சொன்னால், இன்றைக்கு உலகத்தில் எத்தனையோ தேவ மனிதர்கள், தேவ ஊழியக்காரர்கள், தேவ பிள்ளைகள், வாலிபர்கள், சிறுவர்கள் இச்சையினாலே விழுந்து விட்டார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்கள் இச்சித்தது போல நீங்கள் இச்சியாதபடிக்கு அவைகளெல்லாம் உங்களுக்கு திருஷ்டாந்தங்களாக முன் அடையாளமாக எழுதப்பட்டிருக்கிறது. ஜாக்கிரதையாக இருங்கள். நம்முடைய வாழ்க்கையில் இச்சை என்பதை குறித்து நாம் மிகவும் ஜாக்கிரதை உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். இரண்டாவதாக இந்த இஸ்ரவேல் மக்கள் செய்த இன்னொரு பெரிய பாவம் என்னவென்றால், 1 கொரிந்தியர் 10:7 வாசிக்கிறேன், ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்திருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறபடி அவர்களில் சிலர் விக்கிரக ஆராதனைக்காரர் ஆனது போல நீங்களும் ஆகாதிருங்கள். அவர்கள் செய்த இரண்டாவது மிகப்பெரிய தவறு, இச்சையோடு கூட விக்கிரக ஆராதனைக்கு அவர்கள் இருந்தார்கள். விக்கிரக ஆராதனையில தேவனுக்கு விரோதமாக அவர்கள் செயல்பட்டார்கள். ஆண்டவர் சொல்லி சொன்னார், அவர் ஆணித்தரமாக அடித்து சொன்னார், நானே உங்கள் பரியாரியாகிய கர்த்தர், என்னை தவிர வேற ஒரு தேவர்கள் உங்களுக்கு உண்டாயிருக்க வேண்டாம் என்று சொன்னார். நான் ஒருவரே கர்த்தர் என்று சொன்னார். ஆனால் இவர்கள் அதையெல்லாம் விட்டுவிட்டு தங்களுக்கு முன்பாக வழிநடத்தி செல்ல வேண்டும் என்பதற்காக ஒரு கன்றுக்குட்டியை செய்து அந்த விக்கிரகத்தை அவர்கள் வழிபட ஆரம்பித்தார்கள். இன்றைக்கு உருவமாக இருக்கக்கூடிய விக்கிரக ஆராதனை மட்டுமல்ல, இன்றைக்கு பொருளாசை ஒரு விக்கிரக ஆராதனையாக இருக்கிறது. எதற்கெல்லாம் நாம் அடிமைப்பட்டு இருக்கிறோமோ அவைகளெல்லாம் நமக்கு விக்கிரக ஆராதனையாகத்தான் இருக்கிறது. இந்த விக்கிரக ஆராதனையை குறித்து
இங்கே 1 கொரிந்தியர் 10 14 வசனத்திலே நாம் இப்படியாக வாசிக்கிறோம், எனக்கு பிரியமானவர்களே விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள். விக்கிரக ஆராதனைக்கு நீங்கள் விலகி ஓடிவிடுங்கள் என்று சொல்லி சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, இந்த இஸ்ரவேல் மக்கள் செய்த இன்னொரு பெரிய பாவம் என்னவென்றால், 8 வசனத்திலே அவர்களில் சிலர் வேசித்தனம் பண்ணி ஒரே நாளில் 23,000 பேர் விழுந்து போனார்கள். வேசித்தனம் பண்ணி தங்களுடைய சரீரத்தை கெடுத்து கொண்டு அவர்களிலே 23,000 பேர் வனாந்தரத்திலே விழுந்து போனார்கள். அதுபோல நாமும் வேசித்தனம் பண்ணாதிருப்போமாக என்று இங்கே இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் எச்சரிப்பாய் பெற்றுக்கொள்ளக்கூடிய காரியங்களாக இவைகளெல்லாம் இருக்கிறது. இச்சிக்க கூடாது, விக்கிரக ஆராதனை கூடாது, வேசித்தனம் பண்ணக்கூடாது. இது எல்லாம் ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய சுய ஒழுக்கத்தை சார்ந்ததாக இருக்கிறது. இந்த வேசித்தனத்துக்கும் என்ன செய்ய வேண்டுமா பாருங்கள், 1 கொரிந்தியர் 6:18 இதை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த திருச்சபை மக்களுக்கு சொல்லுகிற பொழுது, வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள். இந்த வேசித்தனத்திற்கும் விபச்சாரத்திற்கும் நீங்கள் விலகி ஓடுங்கள். யோசேப்பு எப்படி விலகி ஓடினாரோ அதுபோல நாம் ஓட வேண்டியவர்களாக நாம் இருக்கிறோம். இதிலே நமக்கு ஒரு சுய கட்டுப்பாடு என்பது நமக்கு வேண்டும், ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் என்பது நமக்கு வேண்டும். அது எப்படி நமக்கு கிடைக்கும் என்று சொன்னால், பரிசுத்த ஆவியானவர் வேதம், ஆண்டவரும் வேதம் தான் நமக்கு இந்த சுய ஒழுக்கத்தை சுய கட்டுப்பாட்டை நமக்கு கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஒருவேளை நாம் தீர்மானம் எடுக்கலாம், நான் இதில் தீர்மானம் எடுத்து நான் சரியா இருப்பேன் என்று சொல்லி, ஆனால் நெடுநாள் நிற்க முடியாது. சில நேரங்களில் நாம் தவறி விடுவோம். ஆனால் பரிசுத்த ஆவியானவர், ஏனென்றால் அவர்தான் பாவத்தை குறித்து நீதியை குறித்தும் உலகத்துக்கு கண்டித்து உணர்த்தக்கூடியவராக இருக்கிறார் அல்லவா. அந்த பரிசுத்த ஆவியானவர் உணர்த்துகிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில நாம் சுய கட்டுப்பாடோடு சுய ஒழுக்கத்தோடு கூட வாழ வேண்டும். ஏனென்றால் நாம் போகக்கூடிய இடம், நாம் பெறக்கூடிய இடம் அசைவில்லாத ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம். ஆகையினாலே பயத்தோடு பக்தியோடு கூட நாம் இந்த உலகத்தில் ஜீவிப்போம். 4வதாக இந்த இஸ்ரவேல் மக்கள் செய்த காரியம் என்னவென்றால், 9வது வசனத்திலே அவர்களில் சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்தார்கள், அதனாலே பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நாமும் கிறிஸ்துவை பரீட்சை பாராதிருப்போமாக. பரீட்சை பார்க்க கூடாது. உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று வேதம் சொல்லுகிறது. ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பரீட்சை பார்ப்போம் என்று சொன்னால், இது எதை குறிக்கிறது என்றால், தேவன் நம்முடைய வாழ்க்கையில வைத்திருக்கிற நோக்கங்களையும் திட்டங்களையும் நாம் புரிந்து கொள்ளாதபடிக்கு கேள்வி கேட்க ஆரம்பிக்கும் பொழுது நாம் தேவனை நாம் பரீட்சை பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். அவர்கள் பரீட்சை பார்த்தது போல நாம் பரீட்சை பார்க்க கூடாது. தேவன் நம்முடைய வாழ்க்கையில எவைகளையெல்லாம் செய்கிறாரோ அவைகளையெல்லாம் எனக்கு நன்மைக்கு ஏதுவாகத்தான் என்று சொல்லி நாம் எடுத்துக்கொள்ள வேண்டுமே ஒழிய, நாம் தேவனிடத்திலே பரீட்சை பார்க்க கேள்வி கேட்க கூடாது, ஆண்டவரை பரீட்சை பார்க்க கூடாது. இஸ்ரவேல் மக்கள் அதை செய்தார்கள். கடைசியாக 9வது வசனத்திலே அவர்கள் செய்த இன்னொரு பாவம், அவர்கள் சிலர் முறுமுறுத்து சங்கார தூதனாலே அழிக்கப்பட்டார்கள். நீங்களும் முறுமுறுக்காதிருங்கள். அவர் சங்கார தூதனாலே அழிக்கப்பட்டார்கள். ஏனென்றால் கடவுளுக்கு விரோதமாக எப்பொழுதுமே முறுமுறுத்து கொண்டிருந்தார்கள். இந்த முறுமுறுப்பினாலதான் சங்கார தூதனாலே அழிக்கப்பட்டார்கள். நாம் சற்று யோசிக்க வேண்டும், இதே சங்கார தூதனாலதான் எகிப்திலே அவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள். அவர்களுடைய வீடுகளிலே நிலைக்கால்களிலே அந்த ரத்தம் பூசப்பட்ட பொழுது, சங்கார தூதன் எகிப்தை சங்கரிக்க வருகிற பொழுது, அந்த யாருடைய வீடுகளிலே நிலைக்கால்களிலே ரத்தம் இருந்ததோ அந்த இடத்தை விட்டு கடந்து போனான் என்று சொல்லி பார்க்கிறோம். சங்கார தூதனாலே காப்பாற்றப்பட்ட அதே தேவ பிள்ளைகள் சங்கார தூதனாலேயே வனாந்திரத்தில் அழிக்கப்படுகிறார்கள். ஏனென்றால் அவர்கள் முறுமுறுக்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கையில முறுமுறுக்காதிருப்போமாக. இஸ்ரவேலர் வாழ்க்கையில நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய, அவர்கள் சரித்திரத்தில் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு எச்சரிப்புகள் என்னவென்றால், அவர்கள் 5 விதமான ஆசீர்வாதங்களை, இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஆசீர்வாதங்களை அனுபவித்திருந்தும் கூட அவர்கள்
அநேகம் பேர் தேவன் அவர்களிடத்தில் பிரியமா இல்லாதபடி வனாந்திரத்தில் அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். காரணம், அவர்கள் இச்சித்தார்கள், விக்கிரக ஆராதனைக்காரர்களாக இருந்தார்கள், வேசித்தனம் பண்ணினார்கள், பரீட்சை பார்த்தார்கள், முறுமுறுத்தார்கள். இவர்களை எப்படி கொண்டு போய் ஆண்டவர் கானான் தேசத்தில் சேர்க்க முடியும்? ஆனால் ஒரு புது ஜெனரேஷன், ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த யோசுவா, காலேப் இவர்கள் எல்லாம் என்னை உத்தமமாய் பின்பற்றினார்கள் என்று சொல்லி இவர்களை, இவர்களோடு கூட ஒரு ஒரு புதிய ஜெனரேஷன் அந்த கானான் தேசத்துக்குள்ளே போய் பிரவேசித்தது. நாமும் பரம கானானுக்குள்ளே பிரவேசிக்க ஆயத்தமாக இருக்கக்கூடிய நாமும் நம்முடைய வாழ்க்கையில பயத்தோடு பக்தியோடும் ஜீவிப்போம், ஜாக்கிரதையாக இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபித்து இந்த செய்தியை நிறைவு செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேலர்கள் வாழ்க்கை தரும் அந்த எச்சரிப்பை ஆண்டவரே, நாங்கள் இந்த 1 கொரிந்தியர் 10 நாங்கள் படிக்கிற பொழுது ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் இச்சை, விக்கிரக ஆராதனை, வேசித்தனம், பரீட்சை பார்ப்பது, முறுமுறுப்பது, இப்படியெல்லாம் காணப்படாதபடிக்கு அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுவதற்கு பரலோகத்திலிருந்து எங்களுக்கு அருள் புரிந்து ஆசீர்வதிக்கும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, செப்டம்பர் மாதம் 1st தேதியிலிருந்து நம்முடைய சபையின் ஊழியத்தோடு இணைந்து இந்த ஊழியத்தை நமக்கு ஊழியத்திலே நமக்கு உதவி செய்யும்படியாக சகோதரன் பால் பாண்டியன் அவர்களை ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் மற்றும் ப்ராப்பர்ட்டி மெயின்டெனன்ஸ் என்ற பொறுப்புகளை அவர்களிடத்து கொடுத்து அவர்களை பணியிலே அமர்த்தியிருக்கிறோம். இவர்கள் இந்த பணிகளை செய்வதோடு கூட உங்களுடைய இல்லங்களுக்கு வந்து உங்களுக்கு காணிக்கை கவர்களை கொடுப்பதும் மற்றும் அதனை மறுபடியும் பெற்றுக்கொள்வதுமான விதத்திலே உங்களுக்கு உதவி செய்வார்கள். திரு பால் பாண்டியன் அவர்கள் நம்மோடு கூட இணைந்து ஊழியம் செய்ய இருக்கிறார்கள். அவர்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதோடு கூட அவர்களை இந்த நம்முடைய ஐக்கியத்தில் வரவேற்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவரையும் இந்த 2 போதகர்களுடைய சார்பிலே நான் வாழ்த்துகிறேன். இந்த நாட்களிலும் நாம் ஆன்லைன் மூலமாகவும் அதே நேரத்தில் சில தளர்வுகளோடு கூட சபையிலும் ஆராதனை நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். அதே நேரத்தில் இந்த தளர்வுகளெல்லாம் முழுமை அடைந்து ஒரு பெரிய விடுதலையோடு கூட அனைவரும் நாம் சபையிலே ஆராதிக்கும் நாட்கள் சீக்கிரமாக வர வேண்டும் என்று சொல்லி நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். இந்த நாட்களிலே சபைக்கு வந்து காணிக்கை செலுத்த முடியாதவர்கள், உங்களுக்கு இந்த சபை நம்முடைய சர்ச்சினுடைய கவர்கள் உங்களுக்கு விநியோகிக்கப்படும். அதோடு கூட அதை பெற்றுக்கொள்ளும்படியாகவும் சகோதரர் பால் பாண்டியன் வந்து உதவி செய்வார்கள். ஆகினாலே ஒவ்வொரு முறையும் நாம் இந்த கடைசி பாடலை பாடும்போது குடும்பத்திலே ஒருவர் இந்த காணிக்கைகளை சேகரித்து நீங்கள் சபையிலே செலுத்தும்படியாக அன்போடு நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். எங்களுடைய ஜெபத்தினாலும் உங்களுடைய ஈகையினாலும் இந்த ஊழியங்களை தாங்கி வருகிறீர்கள். அதற்காக நாங்கள் ஆண்டவருக்கும் உங்களுக்கும் எங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். கீர்த்தனை பகுதியிலே நாம் கேட்ட செய்தியின் சிந்தையோடு கூட 133வது கீர்த்தனை பாடுவோம். அந்த நேரத்திலே நம்முடைய காணிக்கைகளை ஆண்டவருக்கு நாம் செலுத்துவோம். பாதகன் என் வினை தீரையா, கிருபாகரா நின் பாடு நினை இணை சேரையா. சேரையா
இந்த காணிக்கைகளுக்காக நாம் ஜெபிக்கும்போது பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் கொண்டாடுகிற தேவ பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிப்போம். பிறந்த நாட்கள் செல்வி ஏஞ்சல் மனோவா, செல்வி மேரி ஞானாயுதம், மார்க்கஸ் ஜஸ்டின், திருமதி லில்லியா பாஸ்கரன், திருமதி மார்கரெட் ஞானசேகர். திருமண நாட்களை கொண்டாடுகிறவர்கள் திரு திருமதி கே வினோத், திரு திருமதி எம் சவுந்தரராஜன். இந்த காணிக்கைகளுக்காகவும் இந்த பிறந்த நாளையும் திருமண நாட்களையும் கொண்டாடுகளுக்காகவும் நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த ஆராதனை நேரத்துக்காக நாங்கள் நமக்கு நன்றி சொல்கிறோம். எங்களுக்கு வந்திருக்கிற உம்முடைய செய்திக்காக, சத்தியத்துக்காக நன்றி சொல்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசியிருக்கிறீர், அதுக்காக நன்றி சொல்லி உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இப்போதும் இந்த காணிக்கைகளையும் எங்களையும் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, காணிக்கை கொடுத்த ஒவ்வொரு நபரையும் அவர்களுடைய குடும்பங்களையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. அதே போல் பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் கொண்டாடுகிற தேவ பிள்ளைகளை உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இந்த புதிய ஆண்டு எல்லாவித நன்மையான ஆசீர்வாதங்கள் கிருபைகள் நிறைந்த ஆண்டாக இருக்க நீர் கிருபை பாராட்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா துதி உமக்கே ஏறெடுக்கிறோம். இரட்சகரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலேயே கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் வழி நடத்தலும் இன்றும் என்றும் சதா காலமும் நம் அனைவரோடும் கூட தங்கியிருப்பதாக.
அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.